வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஜியோகிராஃபியில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம், இந்தியாஸ் கிளைமேட். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம மூணு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட், மான்சூன் பருவக்காற்று, தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட் இம்பார்ட்டண்ட்டாக லேட்டிட்யூட், ஆட்டிடியூட், distance from the sea, monsoon wind, relief நிலத்தோற்றம் and jet streams. வாங்க ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம். லேட்டிட்யூட், இந்தியா வந்துட்டு நமக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. நமக்கு வந்து 23.5 degree நார்த், இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியாவில் பாஸ் ஆகுது. இந்தியா வந்துட்டு 8 degree 4 minutes நார்த், 37 degree 6 minutes நார்த் லேட்டிடியூட்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு நமக்கு சவுத் ஆஃப் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்த ரெட் கலர் ஜோன் வந்து சன்லைட் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஹை டெம்பரேச்சர் இருக்கும், கோல்டு சீசனும் ரொம்ப சிவியராகலாம் இருக்காது. இதுவே இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு நார்த் சைட் பார்த்தாக்க நமக்கு சப் ட்ராபிக்கல் கிளைமேட், சம்மர் வந்துட்டு 40 degree Celsius இருக்கும், அப்புறம் ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கும் கோல்டு சீசனில். தென் ஆட்டிடியூடு, நம்ம அட்மாஸ்பியரில் மேலே போக போக, அதாவது every 1000 meters நமக்கு 6.5 degree Celsius வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். வென் த ஆட்டிடியூட் இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். இந்த நார்மல் லேப்ஸ் ரேட் இஸ் 6.5 degree Celsius. ஸோ இதனால தான் நமக்கு ஹில் ஸ்டேஷன், இப்போ ஊட்டி கொடைக்கானல் சைட்லாம் போனாக்கா நமக்கு ரொம்ப கூலாகவும், நம்ம பிளெயின் சைட் வந்தாக்கா ரொம்ப ஹாட்டாகவும் ஃபீல் ஆகிறது. இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். தென் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, டெம்பரேச்சர், ப்ரெஷர் வேரியேஷன்ஸ், ரெயின்ஃபால், இது எல்லாமே வந்துட்டு எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுது. இந்த கடல் வந்துட்டு கடலுக்கும் நமக்கும் இருக்கிற தூரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு க்ரியேட் ஆகுது. ஆனுவல் டெம்பரேச்சர் ஆஃப் கொச்சி வந்துட்டு 30 degree Celsius எக்ஸீடே ஆகாது. இதுவே டெல்லி போனால் நமக்கு 40 degree Celsius இருக்குது. ஏன்னு பார்த்தா கொச்சி வந்து நமக்கு கோஸ்டல் சைட், கடல் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு ஆனுவல் டெம்பரேச்சர் கம்மியாகும். டெல்லி வந்து ஒரு லேண்ட் லாக்டு ஏரியா, சுற்றி வந்து நமக்கு எந்த கடலுமே கிடையாதா, அதனால் நமக்கு 40 degree Celsius வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் மான்சூன் வின்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இந்தியாவோட கிளைமேட்டில் ரோல் ப்ளே பண்ணுது. ரெண்டு மான்சூன் வின்ஸ் இருக்குது, நார்த் வெஸ்ட் மான்சூன், சவுத் ஈஸ்ட் மான்சூன். இதை பற்றி நம்ம பின்னாடி வர ஸ்லைட்ஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தென் ரிலீஃப், நிலத்தோற்றம், ஹிமாலயாஸ் வந்துட்டு நார்த்தன் சைடில் இருக்கிறதுனால சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வர அந்த சிவியர் கோல்டு விண்ட்ஸை வந்துட்டு தடுத்து நிறுத்தி இந்தியாவை வந்து பாதுகாக்குது. தென் வெஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு ஹெவி ரெயின்ஃபாலை வந்து கொடுக்குது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்கு எதிரில் இருக்க அந்த மலை மறைவு பகுதி, அதாவது லீவர்ட் ஸோன் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸுக்கு ரொம்ப கம்மியான ரெயின்ஃபாலே கிடைக்குது. தென் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், இட் இஸ் த ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்ஸ் ப்ளோயிங் இன் அ நேரோ ஜோன் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். வளிமண்டலத்தோட மேலடுக்கு சுழற்சியில் ரொம்ப வேகமாக போகிற அந்த காற்று தான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இதனால் நமக்கு கிளைமேட் சேஞ்சஸும் ஏற்படுது. தென் மான்சூன், மான்சூன் இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் அன் அரபிக் வேர்ட் மாசிம் விச் மீன்ஸ் சீசன். இட் ஆரிஜினேட்ஸ் டியூ டு சீஸ்னல் மைக்ரேஷன் ஆஃப் பிளானிட்டரி விண்ட்ஸ். இந்த விண்ட்ஸும் ப்ரெஷர் பெல்ஸும் மைக்ரேட் ஆகிறது மூலமாக நமக்கு வந்து மான்சூன் விண்ட்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன் தான் இம்பார்ட்டன்ட்டு. இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணுது. ஃபஸ்ட்டு கோரியாலிஸ் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு அட்மாஸ்பியர், எர்த்தோட ரொட்டேஷனால ஆப்ஜெக்ட்ஸு அட் த சேம் டைம் ஏர் மாஸ், இதெல்லாம் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். இதுவே சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது நமக்கு விண்ட் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் போனால் ரைட் சைட்லேயும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்தால் லெஃப்ட் சைட்லேயும் டிஃப்ளெக்ட் ஆகுது. இதனால் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் க்ரியேட் ஆகுது. இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் ஈக்வேட்டரை க்ராஸ் பண்ணும்போது கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுது, இதனால் நமக்கு மழை கிடைக்குது. மான்சூன்ஸ் வந்து மெயினாக சவுத் ஏஷியாவில் வந்து நமக்கு அக்கறாகுது. அது அதர் ரீஜன்ஸ் லைக் ஈக்வட்டோரியல் ஆஃப்ரிக்கா, ஈஸ்ட் அண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நார்த்தர்ன் ஆஸ்திரேலியா, இந்த இடத்துலலாம் கூட நமக்கு மான்சூன் வந்து க்ரியேட் ஆகுது. முக்கியமாக
இந்தியா அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா சைடில். தென் கம்மிங் டு சீசன்ஸ், நமக்கு வந்து இந்தியாவில் 4 இம்பார்ட்டன்ட் சீசன்ஸ் இருக்குது. வின்டர் சீசன் ஆர் கோல்டு வெதர் சீசன், இது ஜனவரியிலேருந்து ஃபிப்ரவரி வரைக்கும் இருக்கும். தென் செகண்ட் ஒன் இஸ் ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன், இது வந்து மார்ச் டு மே சம்மர் சீசன் நமக்கு இருக்கும். தென் சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று அல்லது ரெய்னி சீசன், இது வந்து ஜூன் டு செப்டம்பர் இருக்கும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன், வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டு டிசம்பரில் இருக்குது. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் இந்தியாவுக்கு அதிக மழைப்பொழிவு தர்றது. இதுவே தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் மான்சூன் நமக்கு அதிக மழையை வந்து தரும். தென் வின்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன், இந்த சீசன் அப்போது சன்னோட வெர்டிக்கல் ரேஸ் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் வந்து விழுது. இப்போ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து இந்தியாவிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஸ்லாண்டிங் சன்ரைஸ் தான் கிடைக்குது. ஸோ லோ டெம்பரேச்சர், நமக்கு குளிராக இருக்குது. மீன் டெய்லி டெம்பரேச்சர் வந்து 22 டிகிரி செல்சியஸ் வந்து சவுத்துலேயும், இதுவே நார்த்தன் பிளேஸாக இருந்தால் 10 டிகிரி செல்சியஸ், பஞ்சாப் போனால் 6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து இருக்குது. இந்த கோல்டு சீசனில் நமக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், அதாவது பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த சைட்லலாம் வந்து மழை கிடைக்குது. ஜம்மு காஷ்மீர் சைடில் ஸ்னோஃபால்ஸ் வந்து இருக்குது. இந்த மழையை வச்சு பஞ்சாப் ஹரியானா சைடில் நமக்கு வந்துட்டு வின்டர் வீட் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன், இந்த சீசன் அப்போது சன்னோட வெர்டிக்கல் ரேஸ் பெனிசுலர் இந்தியாவை நோக்கி விழுது. அதனால் நமக்கு மீன் டெய்லி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், 30 டிகிரி செல்சியஸ் to 35 டிகிரி செல்சியஸ். இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கண்டிஷன்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு மே மந்தில் மழை கிடைக்குது, அதுதான் நம்ம வந்து சம்மர் ரெயின்னு சொல்கிறோம். இதுவே வந்து கேரளா கர்நாடகாவில் மாங்காய் வந்து சீக்கிரமாக பழுக்கிறதுக்கு இந்த மழை வந்து ஹெல்ப் ஆகிறதுனால இது வந்து மேங்கோ ஷவர்ஸ்னு சொல்கிறாங்க. தென் நார்வெஸ்டர்ஸ் ஆர் கல்பைசாக்கி, இது வந்துட்டு பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம் சைடில் டீ, ஜூட் இதெல்லாம் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது இந்த மழை. இது வந்து ஏப்ரல் மேயில் நமக்கு கிடைக்குது. தென் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன், இது வந்து ஜூன் டு செப்டம்பர் மந்த்ஸில் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தாக்க 1st week of June. இட் கவர்ஸ் த ஹோல் கண்ட்ரி பை 15th July. 15th July அப்போவே இந்தியா ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் பண்ணி முடிச்சிடும். த டெம்பரேச்சர் இன் நார்த் இந்தியா ரீச்சஸ் அப் டு 46 டிகிரி செல்சியஸ். இந்த மான்சூன் அப்போது நார்த் இந்தியாவில் 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் அப்படி ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆன பிறகு ஒரு விண்ட் வந்து வரும்போது நமக்கு மான்சூன் பர்ஸ்ட் ஆகிடும். இதை தான் பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்னு சொல்கிறாங்க. தென் சவுத் வெஸ்ட் மான்சூனில் நமக்கு ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது, அரேபியன் சி பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். அந்த மான்சூன் விண்ட் வந்து இந்தியாவோட லேண்ட் சைடை டச் பண்ணும்போது நமக்கு அரேபியன் சி சைடு ஒரு பிரான்ச்சும் தென் பே ஆஃப் பெங்கால் சைடு ஒரு பிரான்ச்சும் பிரியுது. இந்த அரேபியன் சி பிரான்ச் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு மழையை தரும். அட் த சேம் டைம் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து ஹிமாலயாஸில் ஹிட் பண்ணிவிட்டு நார்த் இந்தியாவுக்கு வந்து மழையை தருது. அட் த சேம் டைம் ஆரவல்லி ரேஞ்ச் வந்து விண்ட் டைரக்ஷனுக்கு பேரலாக இருக்கும். ஸோ ராஜஸ்தான், பஞ்சாப் சைட்லலாம் வந்துட்டு நமக்கு அவ்வளோவா மழை வந்து கிடைக்காது. தென் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் விண்டு வந்து நெக்ஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் சைடில் மூவ் ஆகும், தென் மியான்மரை நோக்கி போகும். அப்படி போகும்போது நார்த் ஈஸ்ட் சைடில் அந்த 7 sister states இருக்கா, அங்கே மேகாலயாவில் காசி, கரோ, ஜெயின்தான் 3 ஹில்ஸ் இருக்கும். அந்த 3 ஹில்ஸ் மேலேயும் ஸ்ட்ரைக் ஆகி மேகாலயாவில் மாசன்ட்ரான்ற இடத்துல அதிகமான மழையை வந்து தருது. ஸோ ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் வில் பி ப்ரெசன்ட் இன் மாசன்ட்ராம். அப்புறம் இந்தியாவில் 75% ஆஃப் ரெயின்ஃபால் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. இந்த மேப்பில் நார்மல் டேட்ஸ் ஆஃப் ஆன்செட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து நம்ம பார்த்துக்கலாம். June 1 அப்போது கேரளாவில் ஸ்டார்ட் ஆகிடும். தென் இந்த க்ரீன் கலர் லைன் பாஸ் ஆகிற இடம் ஃபுல்லாகவே June 1 அன்னைக்கு நமக்கு மழை கிடச்சிடும். தென் கர்நாடகா சைடில் June 5 ஸ்டார்ட் ஆகுது. தென் மகாராஷ்டிராவில் June 10, குஜராத்தில் June 15 ஸ்டார்ட் ஆகிடுது. ரன் ஆஃப் கட்ஸ்லலாம் July 1 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. தென் மேப்பில் வந்துட்டு மான்சூன்ஸை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்ட் வந்து இங்கே வரும்போது
லேண்டை டச் பண்ணும்போது ரெண்டு பிரான்ச்சாக பிரிஞ்சிடும், அரேபியன் சி பிரான்ச் தென் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் அப்படிங்கிய ஹிமாலயாஸில் ஹிட் ஆகி இங்கே மழையை தரும். அட் த சேம் டைம் இங்கே அரேபியன் சி பிரான்ச் வெஸ்டர்ன் காட்ஸில் ஹிட் ஆகி இங்கே மழை தரும். இங்கே வந்து நமக்கு ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது. ஆரவல்லி ரேஞ்சில் பேரலாக இருக்கிறதுனால விண்டுக்கு நமக்கு இந்த ராஜஸ்தான் சைட்லாம் மழை அவ்வளோவா கிடைக்காது. இந்த சைடு நார்த் ஈஸ்ட் மான்சூன். நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதை. போஸ்ட் மான்சூன் ஆர் ரீட்ரீட்டிங் மான்சூன் ஆர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன். இந்த சீசன் வந்து நமக்கு அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் வந்து இந்தியன் லேண்ட்மாஸ்லேருந்து ரிட்டன் ஆகுது டுவர்ட்ஸ் பே ஆஃப் பெங்கால். அப்படி ரிட்டன் ஆகும்போது கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு டிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்போது விண்டு வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து நமக்கு சவுத் நோக்கி காற்று வந்து வீசுது. இதனால் ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, சவுத் இன்டீரியர் கர்நாடகாலெலாம் நமக்கு வந்து மழை கிடைக்குது. மேப்பில் பார்க்கலாம். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்படியே வந்து இங்கே வந்து கோரியாலிஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இந்த சைடு வந்து நமக்கு காற்று வீசுது. இதனால் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக மழை கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். இந்தியாவோட ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்துட்டு 118 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த மேப்பில் வந்துட்டு எங்கெங்கே எவ்வளோ மழை பெய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வெஸ்டர்ன் காட் சைடில் 200 to 400 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கிடைக்கும். தென் இந்த பிளெயின்ஸ்லலாம் 100 to 200 சென்டிமீட்டர். தென் கம்மிங் டு த சிஸ்டர் ஸ்டேட்ஸ், இந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்லேயும் அதிகளவு மழை இருக்குது. இங்கே நிறைய ஹில்ஸ்லாம் இருக்கிறதுனால சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலமாக அதிகமாக மழை கிடைக்குது. தென் லடாக் ரீஜன்ஸ்லலாம் ரொம்ப கம்மியான மழை தான். இங்கே டெசர்ட் இருக்கிறதுனால ஆரவல்லி ரேஞ்ச் இங்கே சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு பேரலாக இருக்கிறதுனால இங்கேயும் வந்து நமக்கு மழை கம்மி. தென் இம்பார்ட்டன்ட் ஒன் லைனர்ஸ் இன் திஸ் ப்ரெசன்டேஷன். ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்ஸ் ப்ளோயிங் இன் அ நேரோ ஜோன் இன் த அப்பர் அட்மாஸ்பியர் ஆர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். அட்டகாமா டெசர்ட் இஸ் த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் த எர்த். நார்வெஸ்டர்ஸ் ஆர் கல்பைசாக்கீஸ் ஆர் த லோக்கல் சிவியர் ஸ்ட்ராம்ஸ் ஓவர் த ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஓவர் பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம். மான்சூன் இஸ் டிரைவ் ஃப்ரம் அன் அரபிக் வேர்ட் மாசிம் மீன்ஸ் சீசன். நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரீட்ரீட்டிங் மான்சூன். மேங்கோ ஷவர்ஸ் அக்கர் இன் கேரளா அண்ட் கர்நாடகா. மாசின்ராம் த பிளேஸ் விச் ரிசீவ்ஸ் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் 1141 சென்டிமீட்டர் இன் த வேர்ல்ட் இஸ் லொக்கேட்டட் இன் மேகாலயா. ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் இந்தியா இஸ் 118 சென்டிமீட்டர். தென் இம்பார்ட்டன்ட் மாடல் குவஷன்ஸ். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காஸ் ரெயின்ஃபால் இன் ஆப்ஷன் சி பஞ்சாப். டேஷ் ஹெல்ப்ஸ் இன் குயிக் ரைப்பனிங் ஆஃப் மேங்கோஸ் அலாங் த கோஸ்ட் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா. மேங்கோ ஷவர்ஸ் டேஷ் இஸ் எ லைன் ஜாயினிங் த பிளேஸ் ஆஃப் ஈக்குவல் ரெயின்ஃபால். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐசோஹைட்ஸ். கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் லேபிள்ட் ஆஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் PDF அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் டெக்ஸ்ட் மீ அட் த வாட்ஸ்அப் நம்பர் 9894904745 ஆர் மெயில் மீ அட் vanangamudi.tnau@gmail.com. கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் தி அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.